உடம்புகளை நீங்கள் பார்த்து கேட்குறது மோக்கா கம்ப்டி. நாங்கள் ஹோஸ்ட் ஜான் விக் பிரேக் டவுன் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் ஜான் விக் 2 போன படத்துக்கும் இந்த படத்துக்கும் வெறும் 4 நாள் தான் கேப். ஸோ 4 நாள் கேப்லேயே இந்த ஸ்டோரி அதை பற்றினா ஆரம்பிச்சிடும். ஆனால் 3 வருஷம் கழிச்சு தான் இந்த படத்தை எடுத்திருந்தாங்க. ஸோ இருந்தாலும் நிறைய இந்த கண்டினியூட்டியை வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாகவே மேனேஜ் பண்ணியிருந்தாங்க சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், போன படத்தில் இந்த காண்டினென்டல் அதை வந்து காமிக்கும் போது இந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே 3 வருஷம் கழிச்சு இந்த படத்தை திரும்ப எடுக்கும்போது 4 நாள் கேப்பை மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி அந்த பார்ட் 1ல் காண்டினென்டலுக்கு வெளியில் என்னென்ன கார்ஸ் நின்றுச்சோ அதே மாதிரி இந்த படத்துலையுமே அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கண்டினியூட்டியை சூப்பராகவே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் போன படத்தில் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், தன்னுடைய டெய்ஸி நாயை ஜஸ்ட் ஒரு சேஸ் சீக்வன்ஸ் மூலமா அந்த கோல்டன் டிக்கெட்டை எடுக்கிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். ஸோ டெக்னிக்கலாக அந்த மாதிரி வில்லன்கள் என்ட்ரி தான் இருக்கும். யோசிச்சு பார்த்தீங்கன்னா புரியும் நினைக்கிறேன், வில்லன்கள் தான் ஹீரோ துரத்திட்டு போவாங்க. ஆனால் இந்த இடத்துல ஹீரோ வில்லனை துரத்திட்டு போயிட்டு அந்த டிக்கெட் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பி டேரெக்டாக அந்த ரஷ்யன் கேங்குக்குள்ளே வராரு. அந்த இடத்துல தான் குட்டியாக நம்ம எல்சியூக்கான ரெஃபரன்ஸ் வச்சிருக்கேங்க. எல்சியூவா நீங்கள் கேட்குறது புரியுது. இங்கே பாருங்க, புரியுதால எல்சியூ ஜான்விக் எல்லாமே ஒரே யூனிவர்ஸ் தான், புரிஞ்சுக்கோங்க மக்களே. யாருக்கு தெரியும் லியோ வெர்சஸ் ஜான்விக்னு கூட வரலாம், சொல்ல முடியாது. ஸோ இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய மாஃபியாவே அவங்க செயல்பட்டு இருக்க அந்த சமயத்தில் நம்ம ஜான்விக்கு தேவை அவருடைய கார் தான். அதை ஆக்சுவலாக மூடி வச்சுருப்பாங்க. பட் இவர் என்னுடைய கார் எதுன்னு சொல்லி பக்காவாக ஜஸ்ட் அந்த மூடின காசை வச்சே கண்டுபிடிச்சிருப்பாரு. ஸோ டெக்னிக்கலாக ப்ரொடக்ஷனில் இதை வந்து மூட வேணாம் தான் சொல்லி பிளான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பட் ஜான்விக்காக நினச்ச கேனரு அவர் அந்த காரை அவ்வளோ லவ் பண்ணுறாருன்னா பார்த்தோன்னே கண்டுபிடிக்கணும், அதுக்கேற்ற மாதிரி அந்த காரை மூடுங்க அப்படிங்கிற மாதிரி இந்த சீனை வந்து பார்த்தீங்கன்னா எலாபரேட் பண்ணியிருக்காரு. ஸோ கேனு ரீவ்ஸாக இந்த ஜான்விக் படத்தில் அவர் நடிக்கிறது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களை அவர் ஆக்சுவலாக படத்துக்காகவும் கன்வே பண்ணி சொல்லியிருக்காரு. படத்தில் 95% ஸ்டண்ட்டை அவர் தான் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக அதை பாராட்டியாகணும். இதன் மூலமா ஜான் விக் இந்த உலகத்தில் என்ன மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காருங்கிறத தெளிவாகவே காமிக்கிறாங்க. இந்த இடத்துல ஜான் விக் அந்த டீம் கீழே இருக்கவங்க எல்லாருமே அடிச்சு போல போலன்னு பொழப்பாரு. பட் யாருமே கொண்டு இருக்க மாட்டார். ஐ மீன் வழக்கமாகவே கண்ணை வச்சு எல்லாருமே போட்டு தள்ள தான் ஜான் விக்கோட ஸ்டைல். பட் இந்த இடத்துல எல்லாருமே நாக் டவுன் பண்ணுற மாதிரி தான் காமிக்கப்பட்டிருக்கும். அவர் இந்த இடத்துல ஒருத்தனை மட்டும் கண்ணில் எடுத்து முட்டியில் தான் சுடுவார், தலையில் சுட்டுருக்க மாட்டார். ஸோ யாருமே டெக்னிக்கலாக அவர் இந்த இடத்துல கன் எடுத்து சுட்டு கொல்லலை. பட் அங்கிறது கிளம்பி டேரெக்டாக இந்த ஆப்ராமா வந்து கொண்டுடுவார்னு நான் நினச்சேன். பட் கொல்லாமல் பீஸ் அமைதி எனக்கு வேணும், வீகவும் அவன் பையனை நான் கொண்டுட்டேன், நீயாவது உயிரோட போலிச்சு போங்கிற மாதிரி ஒரு சின்ன டோஸ்ட்டை பண்ணிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிருப்பார். யோசிச்சு பாருங்க, அங்கிட்டு இவன் கீழே இருக்கவங்க எல்லாருமே பொல பொலன்னு பொழந்துட்டு இவங்கிட்ட வந்து பீஸ்ன்னு சொல்கிறான். டேய், உனக்காக சண்டை போட்டவங்க எல்லாரும் செத்துட்டான், ஆனால் சண்டை போட சொல்லவ சாவாமல் இருக்கான். நல்லா பண்ணுறீங்கடா ஊழல். பட் எனிவேஸ், இந்த பக்கம் ஜான்விக் பார்த்தீங்கன்னா அவருடைய கார், அதாவது செம்மையாக டேமேஜ் ஆன காரை எடுத்துக்கிட்டு அவருடைய வீட்டுக்கு போகிறாரு. அவர் காரோட அந்த விண்ட்ஷீல்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்டிக்கர் ஓட்டப்பட்டிருக்கு, மோஸ்ட்லி ஒரு வெரிஃபிகேஷன் ஸ்டிக்கராக இருக்கணும். அதில் 2014 சொல்லி எழுதப்பட்டிருக்கும், 10 அக்டோபர். ஸோ அக்டோபர் 2014 தான் ஜான்விக் 1 ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதையுமே திரும்ப இதில் சின்னதாக ரெஃபரன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ ஜான்விக் தன்னுடைய அந்த நாயை கொண்டவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பழி வாங்கிட்டு இப்போதைக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைன்னு சொல்லி அவருடைய வீட்டுக்குள்ளே வந்து ஆல்மோஸ்ட் அவர் பண்ண எல்லாத்தையுமே மறைச்சு வைக்க ஆரம்பிக்கிறாரு. லைக், இவர் அந்த அசாசன் உலகத்துக்குள்ளே திரும்ப என்ட்ரி ஆனார்ல, அது அவருக்கே தெரியாது. இவர் பர்சனல் விஷயத்துக்காக தான் அந்த மாதிரி வேலைகளை பண்ணிட்டு இருந்ததா நினச்சிருந்தாலும் அவர் காண்டினென்டலோட அந்த ப்ரிவிலேஜஸை எடுத்திருக்காரு. அப்படி எடுத்தாலே கண்டிப்பாக அவர் அசாசன் உலகத்துக்கு திரும்ப வந்துட்டார் அர்த்தம். பட் அது தெரியாமல் நம்ம ஜான்விக் இப்போதைக்கு அவருடைய அந்த எல்லா விஷயங்களையுமே பார்த்தீங்கன்னா புதைச்சு வைக்க ஆரம்பிக்கிறாரு. பட் இவன் அசாசின் உலகத்துக்கு திரும்ப வந்த விஷயம் சாண்டினோ டான்டனியோக்கு அப்படின்னா தெரிய வந்திருது. யார் இந்த சாண்டினோ நீங்கள் கேட்டிங்கன்னா, வெல், நம்ம ஜான்விக் இந்த உலகத்துலேருந்து வெளியில் வரதுக்கு ஒரு இம்பாசிபிளான டாஸ்க்கை பண்ணார்ல ஜான்விக் 1ல. அந்த இம்பாசிபிள் டாஸ்க்கை செஞ்சு முடிக்க ஹெல்ப் பண்ணது இவர் தான். அதனாலேயே ஜான்விக் இவருக்கு ஒரு பிளட் மார்க்கரை கொடுத்துருப்பாரு. ஸோ அசாசின் உலகத்துலேருந்து அவர் வெளியில் வந்திருக்க அந்த காந்தினால அந்த பிளட் மார்க்கரை வச்சு நம்ம ஜான்விக்கு அந்த 5 வருஷங்கள் சாண்டினோவால் வேலை வாங்கியிருக்க முடியாது. பட் இப்போதைக்கு அவன் அசாசின் உலகத்துக்கு திரும்ப வந்துட்டான். பத்தாத குறைக்கு இவருடைய அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஹை டேபிளில் ஒரு முக்கியமான போர்ஷனில் இருந்தவர். அவர் எழுத போன அந்த சமயத்தில் அந்த ஒரு பொறுப்பை இந்த பக்கம் தன்னுடைய அக்கா கிட்ட விட்டுட்டு போயிட்டான். ஸோ என்னால் இந்த இடத்துக்கு வர முடியல, அதுக்கு என் அக்காவை போட்டுத்தலே ஆகணும்னு சொல்லி அந்த ஒரு விஷயமும் பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்ட் கோயின்சிடன்ஸ் அமைய வேற வழியில் நம்ம சாண்டினோ அந்த பிளட் மார்க்கரை வச்சு ஜான்விக்கை வேலை வாங்க ட்ரை பண்ணுறாரு. ஸோ இந்த இடத்துக்கு வந்துட்டு அப்புறம் காஃபி குடிக்கிறியான்னு சொல்லி இந்த பக்கம் ஜான்விக் உள்ள போய் காஃபி போடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் அந்த காஃபி கப்பில் ஆல்ரெடி காஃபி இருக்கதான் உங்களால் பார்க்க முடியும். ஏன்னு கேட்பீங்க, வெல், நம்ம ஜான்விக் அவருடைய ஒய்ஃபோட ஒன்னா சேர்ந்தாலும் இங்கே வந்துட்டு இருந்தாரு. ஸோ டெய்லியும் காலையில் எழுந்து இவர் தன்னுடைய ஒய்ஃபுக்கும் சேர்த்து காஃபி போட்டிருப்பார் போல. ஸோ வழக்கமாக ஒரு காஃபின்னு போடாமல் அவங்க 2 காஃபின்னு போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் இவருடைய ஒய்ஃபோட காஃபி இப்போதைக்கு மிச்சம் இருக்குது. சும்மா ஒரு கெஸ்ட் தான்.
ஸோ இந்த பக்கம் நான் சாண்டினோ கொடுத்த அந்த பிளட் மார்க்கரை நம்ம ஜான் விக் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஒதுக்குறாரு. அந்த உலகத்தில் நான் வெளில வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் சாண்டினோ அதை வந்து கேட்குற மாதிரி தெரில. கொய்யால அவன் நாயையும் உன் காரையும் தானே அடித்தான், நான் நீ அந்த பொண்ணு வாழ்ந்த அந்த கோயில் மாதிரி நினைக்கிற அந்த வீட்டையே அழிக்கிறேன், ப்ளஸ் அந்த பொண்ணோட நம்ம ஜான் விக் வாழ்ந்த அந்த வாழ்க்கைக்கான அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இவன் ஜஸ்ட் ஒரு வெடிகுண்டு மூலிமா மொத்தமாக துவம்சம் பண்ணிவிடுவார். ஸோ நாயும் காரையும் போட்டு தள்ளவனை பார்த்து இந்த பக்கம் ஜான் விக் வெறுப்பான அந்த சமயத்தில் தன்னுடைய ஒய்ஃப் வாழ்ந்த அந்த வீட்டை அழிக்கும் போது ஜான் விக் சும்மா இருப்பாரா? கொய்யால வறண்டாங்கிற மாதிரி வெறுப்போட இருக்காரு. ஆனால் அந்த வீடு எரிஞ்சிட்டு இருக்கதை பார்க்கறதுக்காக போலீஸுமே பார்த்தீங்கன்னா வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த படத்தில் செகண்ட் டைம் போலீஸை காமிக்கிறாங்க. அண்ட் சேம் ஜிம்மி தான் வந்திருப்பாரு. அண்ட் ஜிம்மி கையில் இருக்க அந்த கேப்புக்குள்ளே நல்லா நோட் பண்ணி பாருங்க, ஏதோ வித்தியாசமாக தெரியுதா? வெல், அவர் கேப்புக்குள்ளே அவருடைய ஃபேமிலி ஃபோட்டோவை வச்சிருக்காரு. நாளைக்கு எவனாவது ஒரு அசாசன் தன்னை தாக்க வந்தானா, இங்கே பாருங்க என் ஃபேமிலி அனாதை ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறதுக்காக இந்த ஃபோட்டோ வச்சிருப்பார் இடமோ. பட் அது ஒரு நல்ல டீட்டெயில், போலீஸ் ஆஃபீஸர்ஸ் 24 hours சர்வீஸ்லேயே இருக்கணும்ல, அப்பப்போ அவங்க ஃபேமிலியை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா அந்த மாதிரி கேப்புக்குள்ளே இருக்க அந்த ஃபோட்டோ எடுத்து பார்த்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். அங்கேருந்து ஜான் விக் பொடி நடையாகவே நடந்து கிளம்பி காண்டினென்டலுக்குள்ளே வராரு. அதாவது வின்ஸ்டன் கிட்ட ஒரு சின்ன அட்வைஸ் கேட்க வந்திருப்பாரு. இந்தத்தில் நம்ம வின்ஸ்டன் பார்த்தீங்கன்னா அங்கே சுழற்சியில் இருக்கக்கூடிய இந்த காயின்ஸை இன்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கோம். ஸோ இந்த காயின்ஸை அச்சடிக்கிறவங்கள நீங்கள் ஜான் விக் 3 பார்ப்பீங்க. அண்ட் இந்த டெரஸ் இங்கே பார்த்த மாதிரி இருக்கா? வெல், ஸ்பைடர்மேனில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம மேரிஜனை காப்பாற்றி வந்து ஸ்பைடர்மேன் இதே டெரஸில் தான் இறக்கி விட்டுருப்பாரு. அதே டெரஸில் தான் இப்போதைக்கு ஜான் விக்குமே இருந்திருக்காங்க. ஸ்பைடர்மேன் வெர்சஸ் ஜான் விக் யார் ஜெயிப்பான் நினைக்கிறீங்க? ஸோ இந்த இடத்துல தான் வின்ஸ்டன், நீ 2 rules பிரேக்கே பண்ணக்கூடாது, காண்டினென்ட்டுக்குள்ளே யாருமே கொல்லக்கூடாது, எல்லா மார்க்கருமே ஹானர் பண்ணணும், இது ரூல்ஸ்ப்பா ஃபாலோ பண்ணி தான் ஆகணும்னு சொல்ல நம்ம ஜான் விக்கு வர வழியே தெரியல. அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த நாயை விட்டுட்டு போகலாமா சொல்லி கேட்பாரு. நாய்க்கு என்ன பேருன்னு சொல்லி சாரன் கேட்க, என்னும் பேர் வைக்கல அப்படிங்கிற மாதிரி ஜான் விக் சொல்வார். ஸோ கடைசி வரைக்கும் அந்த நாய்க்கு பேரே வச்சிருக்க மாட்டாங்க, பிகாஸ் நீங்கள் ஏதாவது ஒரு பொருளுக்கு பேரை வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அட்டாச் ஆயிடுவீங்க. ஸோ ஜான் விக் இந்த நாய் கூட பெருசாக அட்டாச் ஆகக்கூடாதுன்னு சொல்லி தான் பாசிபிளி பேர் வைக்காமல் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாளைக்கு இந்த நாய்க்கு என்ன வச்சு ஆகலாம், ஏன்னா டெக்னிக்கலி அந்த நாய் ஜான் விக் 1 கொல்லப்பட வேண்டிய சுச்சுவேஷனில் இருந்தது தான். அந்த வெள்ளை நீங்கள் பார்த்தீங்கன்னா டு பி புட் டவுன் சொல்லி எழுதப்பட்டிருக்கேன். இந்த நாய்க்கு பாசிபிளி ஏதாவது ஒரு நோய் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது எப்போ வச்சு சாகலாம், ஸோ அதனால் இது கூட அட்டாச் ஆக வேணாம்னு சொல்லி ஜான் விக் அந்த நாய்க்கு பேர் வைக்காமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சும்மா ஒரு கெஸ் தான். அங்கேருந்து கிளம்பி டேட்டா சாண்டினோவை மீட் பண்ணுறதுக்காக மியூசியத்துக்கு போவார். அண்ட் போகிற வழியில் அந்த ஓரத்தில் பார்த்தீங்கன்னா பெக்கர் இருக்காங்க, ஒரு பிச்சைக்காரர் இருக்கான். இதே பிச்சைக்காரங்கிட்ட தான் ஜான் விக் அகைன் படத்தோட எண்டு கிட்ட ஹெல்ப் கேட்க போயிருப்பாரு. அண்ட் பௌரி கிங்கும் சாண்டினோ ஆக்சுவலாக மியூசியத்தில் தான் இருக்காங்கிற ஒரு விஷயத்தை ஜான் விக் கிட்ட சொல்லவும் செஞ்சிருப்பாரு. ஸோ எனக்கு எல்லா விஷயங்களும் தெரியும் சொல்கிறதுக்கான காரணம், பௌரி கிங்கோட அடியாட்கள் தான் ஊர் முழுக்க பிச்சைக்காரர்களாக சுற்றிட்டு இருக்காங்க, புரியுதா? அதுக்கான ஒரு சின்ன டீஸ் ஃபோர் ஷாடோவிங்க இந்த இடத்துல காமிச்சிருக்காங்க. உள்ளே போகும்போதே நம்ம ஜான் விக் ஒரு பொண்ணு செக் பண்ணுவான், இவன் பேர் என்னன்னு சொல்லி நம்ம கிட்டே கிளியர் கட்டாக மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் பௌரி கிங்கோட அந்த மேப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவளுடைய பேரை ஏரிஸ்ன்னு சொல்லி எழுதிருப்பாங்க. ஏரிஸ் இஸ் ஆப்வியஸ்லி காட் ஆஃப் வார், ஸோ ஏன் அப்படி பேர் வச்சாங்க தெரியல, பட் இவளுடைய பேர் ஏரிஸ். அண்ட் உள்ள சாண்டினோ பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிக்சர் முன்னாடி உட்காந்து அதை பார்த்துட்டு இருக்க மாதிரி தெரிய வந்திருக்கும். ஸோ இது ஆக்சுவலாக இத்தாலியில் நடந்த ஒரு சிவில் வாருக்கான ரெப்ரஸன்டேஷன். சிவில் வார்னு சொல்லும்போது உள்ளுக்குள்ளே சண்டை போடுறதான், அவன் சிவில் வார் அவன் ஜஸ்குள்ளே சண்டை போட்டாங்களே. அதே மாதிரி சாண்டினோ பொதுக்கி அவள் ஃபேமிலிக்குள்ளே இருக்க தன்னுடைய சிஸ்டர் கூடவே சண்டை போட ஆரம்பிக்க போகிறாரு. ஸோ அதுக்காகவே இந்த சிவில் வார் பிக்சரை உட்காந்து பார்க்குற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கேன். ஸோ ஜேனாவை தான் கொள்ளணுமா சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஜான் விக் எதுவுமே பேசாமல் அங்கேருந்து கிளம்பி டேரெக்டாக மெட்ரோவில் போகிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கோம். மெட்ரோவில் ஒரு 5 seconds வச்சிருப்பாங்க, கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். பட் இந்த ஷாட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஷாட். செம்மையாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இடத்த நம்ம ஜான் விக்கை ஃபோக்கஸ் பண்ணி மற்றவங்களாம் ஒரு ஆளை இப்போதைக்கு அவர் இருந்தாலும் அவர் ஒரு பர்ஃபெக்டான அசாசினுங்கிற மாதிரி நம்மகிட்ட கன்வே பண்ண பார்த்துருக்காங்க. ரொம்ப பிடிச்ச ஷாட் எனக்கு இது. ஸோ ஜியானா இப்போதைக்கு ஹை டேபிளில் இருக்க அவங்க அப்பாவோட பொசிஷனை ஏற்கிறதுக்காக ரோமாக்கு போயிருக்கான். ஸோ ரோமில் தான் வச்சு அவளை போட்டுத்தாலும்னு சொல்லி அந்த ரோம் காண்டினென்டல் பற்றி தான் காப்பாங்க. ஸோ ஒவ்வொரு ஊருக்கும் தனித்தனி காண்டினென்டல் இருக்கு. அங்கே இருக்க ஜூலியஸுங்கிற ஒருத்தர் நம்ம ஜான் விக்கிக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தெரிய வந்திருக்கும். ஸோ ஜூலியஸ்னு சொல்லும்போது ஜூலியஸ் சீசர் அவர் நம்ம ஜான் கிட்ட நீ போப்போ கொள்ள வரலையே அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாரு. ஒருவேளை போப்போ கொள்ள யாராவது வந்திருப்பாங்களே என்னமோ. இந்த இடத்துல ஜான் விக் பார்த்தீங்கன்னா தனக்கான ட்ரெஸ் கன்னு ப்ளஸ் மேப்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருக்க. அவருடைய அந்த ட்ரெஸ்ஸை அளவெடுக்கிற அந்த கேரக்டர் வேறு யாரும் இல்லை, இந்த படத்தோட காஸ்ட்யூம் டிசைனர். ஸோ அவரே இந்த படத்தோட ஒரு சின்ன கேரக்டர் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ண வச்சிட்டாங்க. அது காஸ்ட்யூம் டிசைனர் கேரக்டர் ப்ளே பண்ண வச்சிருக்காங்க பார்த்தீங்களா. அண்ட் இந்த இடத்துல அந்த புல்லட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது சுடப்பட்ட அந்த எல்லா புல்லட்ஸும் சுடப்பட்ட அந்த கோட் கெவ்லாருக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை இந்த ஷாட்டில் காமிச்சிருப்பாங்க. ஸோ நம்ம ஜான் விக் உள்ளே போய் எல்லா கூடயுமே சண்டை போட்டு இந்த ஒரு இடத்துல யாரும் ஃபாலோ பண்ணலன்னு தெரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய அந்த ட்ரெஸ்ஸுக்குள்ளே இருக்க அந்த புல்லட்ஸ் அந்த பற்றி தட்டி விடுவார். ஸோ சுடப்பட்ட அந்த புல்லட்ஸ் அந்த கோட்டுக்குள்ளே தான் இருக்குங்கிறத இந்த இடத்துல சூப்பராகவே அந்த கண்டினியூட்டி மாறாமல் கூட்டு போயிருக்காங்க. செம்ம மிஸ்ஸுக்கான டீட்டெயில். ஸோ இந்த இடத்துல நம்ம ஜியானாவை கொள்றதுக்காக ஜான் விக் பக்காவாக ஃபாலோ பண்ணிட்டு போய் அவளை தனியால் வந்து பார்த்தீங்கன்னா லாக் பண்ணிடுவான். ஸோ இந்த இடத்துல நம்ம ஜியானாவுக்கு தெரிஞ்சு போய்டும் அவன் என்ன தான் கொல்ல வந்திருக்கான், பட் யார் கொல்ல வந்தா எதுக்கு கொல்ல வந்தான்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸுமே கேட்டுட்டேன். நான் உன் கையெல்லாம் சாக மாட்டேன், செத்தா நான் என் ஸ்டைலில் தான் சாவேன்னு சொல்லி
அவளோட கையை விட்டு சாகிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் பற்றி நாம் வச்சிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம ஜியானா சாகும் போது அவள் கையில் இருக்க அந்த பிளட் வந்து இவ உடம்புல ஒரு ரெட் கலர் ஃப்ராக் மாதிரி பார்த்தீங்கன்னா உருவாகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஜியானா வரும் ஒரு இட்டாலியன். ஸோ இட்டாலியன் சைடில் இந்த ரெட் கவுன் போடுறவங்க எல்லாருமே ஸ்ட்ராங் அண்ட் பில் பவர்டாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் செய்யப்பட்டிருக்கும். ஸோ இந்த இடத்துல ஜியானாவும் தன்னை கொள்ற மாதிரி சம ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டருங்கிற மாதிரி புஷ் பண்ணியிருப்பாங்க. சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஜியானா செத்துட்டப்புறமும் ஜான் விக் அவளுடைய தலைமையில் கன் வச்சு சுடுற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். ஏன்னா டெக்னிக்கலாக இவர் பிளட் மார்க் ஆகியிருக்காரு. ஸோ அதனால் ஜியானா 100% செத்துட்டாலாம் சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் அண்ட் தன்னுடைய புல்லட் இவன் மேலே பாஞ்சிருக்கு அது பிளட் மார்க் ஆகியிருக்குன்னு சொல்லி அது ஒரு எவிடன்ஸ்க்காகவும் கண்டிப்பாக ஷூட் பண்ணியிருக்கலாம். பட் வெளியில் வரும்போது ஜான் கேசியனை மீட் பண்ணுற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். ஜியானா, கேசியன் அண்ட் ஜான் உங்கள் மூணு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ அதனால தான் இந்த பக்கம் நம்ம கேசியன் மூணே மூணு கேள்வியில் இவன் ஜியானா கொண்டுட்டாங்கிற ஒரு விஷயத்த உறுதி பண்ணியிருப்பார். சந்தத்தில் ஒரு மிகப்பெரிய சம்பவமே நடக்கும். நம்ம ஜான் விக் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே ஓரம் கட்டி வச்சுட்டு இந்த பக்கம் டைரெக்டாகவே எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவார். பட் சாண்டினோ தான் தான் அந்த பக்கம் தன்னுடைய சிஸ்டரை போட்டு தள்ளனா அப்படிங்கிற ஒரு விஷயம் உலகத்துக்கு தெரிய வரக்கூடாதுன்னு சொல்லி ஜான் விக்கே கொல்ல ஆரம்பிச்சிருப்பாங்க. ஜான் விக் சும்மா இருப்பாரா? ஆல்ரெடி தன்னுடைய வீட்டையே எரிச்சிட்டான், தன்னை கொல்லவும் ஆரம்பிச்சிருக்கான்னு சொல்லி இந்த பக்கம் நம்ம சாண்டினோ மேலே செம்ம காண்டாகி கண்ணா அப்படின்னு எல்லாருமே சுட்டுத்தள்ள ஆரம்பிக்கிறாரு. அந்த சமயத்தில் நம்ம சாண்டினோ பயந்துக்கிட்டு ஜான் விக்கை நான் மட்டும் இல்லாமல் மற்றவங்க எல்லாருமே கொல்லணுங்கிற ஒரு முடிவோட ஜான் விக் மேலே ஒரு ஓப்பன் கான்ட்ராக்டை கிரியேட் பண்ணுறாரு. $7 million அண்ட் பாசிபிளி ஹை டேபிளில் கொண்டதுக்கு காரணமாக வச்சு கூட இந்த ஒரு கான்ட்ராக்டை அவர் ஓப்பன் பண்ணியிருக்கலாம். ஸோ இப்போதைக்கு உலகத்தில் இருக்க எல்லாருமே ஜான் விக்கை தேடுறாங்க $7 million. எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி ஜான் விக்குக்கு பத்திக்கின ஏரியா அவர் நம்ம சாண்டினோ தேடி போகிறாரு. போகிற வழியில் எல்லாருமே கொல்ல ட்ரை பண்ணுறாங்க. மிக முக்கியமாக இந்த வயலனிஸ்ட்டை கண்டிப்பாக எல்லாருமே நோட் பண்ணியிருப்பீங்க. இவங்க இந்த படத்தோட டேரக்டர் சேடோட ஒய்ஃபு. இவங்க தான் இந்த படத்தில் வந்து அந்த ஏரிஸ் கேரக்டருக்கு நிறைய இடங்களில் டூப்பும் போட்டிருக்காங்க. ஸோ அவங்களே ஒரு அசாசினாக இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வால்வ் பண்ணது, ரொம்பவே நல்ல டச். ஸோ அந்த டேரக்டரோட ஒய்ஃபும் இந்த படத்தில் ஒரு சின்ன கேமியோ ரோல் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. ஜான் விக் இந்த இடத்துல எல்லாருமே போட்டு பொழந்து கட்டுறாரு, பென்சிலை வச்சு 2 கிலோ எடுத்துருப்பாருன்னா யோசிச்சு பாருங்க. இந்த படத்தில் ஜான் விக்கோட கில் கவுண்ட் 128. ஸோ போன படத்தில் வெறும் 75 தான், இந்த படத்தில் 128 டபுள் கில் கிட்டத்தட்ட எடுத்திருக்காருன்னு சொல்லலாம். அந்த கில் எங்கே ஆரம்பிச்சிச்சுன்னு தெரியுமா? ஜியானா கிட்ட தான். ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் பார்த்தீங்களா, அவர் அந்த ரஷ்யன் டீம் கீழே இருந்தவங்க யாருமே கொண்டு இருக்க மாட்டார். ஜியானா தான் டெக்னிக்கலாக இந்த படத்தில் நம்ம ஜான் விக்கோட ஃபஸ்ட்டு கில். அங்கேருந்து தான் கில் கவுண்ட் ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் நான் பரபரன்னு கில் கவுண்ட் எகிரிக்கிட்டே போவோம். அந்த இடத்துல தான் மெட்ரோவில் திரும்பவும் நம்ம ஜான் விக் வெர்சஸ் கேசனுங்கிற அந்த ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். இந்த ஃபைட்டில் ஆரம்பத்தில் நின்றால் ஜான் விக் ஸ்ட்ரகிள் பண்ணாலும் அவர் கேசியனை நெஞ்சிலே குத்திடுவார். குத்திட்டு உன் ஏரியாட்டால் நான் வந்து குத்திருக்கேன், இந்த கத்தியை உன் நெஞ்சிலேருந்து நீ புல் பண்ணனா ரத்தம் ப்ளீடாகி நீ செத்துருவ, ஒரு ப்ரொஃபஷனல் கர்ட்டஸியாக இருக்குன்னு சொல்லி பார்த்தோன்னா விட்டுட்டு போயிருப்பார். ஸோ ஜான் விக் தன்னை கொல்ல வரவங்களை எளிமையாக இருந்தால் மட்டும் தான் போட்டு தள்ளுறாரு, ஃப்ரெண்ட்ஸ் அந்த கொல்லவே மாட்டேங்கிறாரு. ஜியானா கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா அவளை நம்ம ஜான் விக்காக கொலை பண்ணியிருக்க மாட்டார், அவளே சூசைட் பண்ணுற மாதிரி தான் காமிச்சிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் தான் இந்த இடத்துலையுமே அவர் ஃபாலோ பண்ணியிருக்காரு, தன்னுடைய ஃப்ரெண்டை அவர் கொல்லலை. பட் இதே மாதிரி சுச்சுவேஷன் ஆக்சுவலாக எனிமிக்கிட்ட உருவாகியிருக்கும். ஏரிஸ் கூட நடக்கிற அந்த சண்டையில் நம்ம ஜான் விக் இதே மாதிரி கேசியன் நெஞ்சில் குத்துற அதே ஸ்டைலில் அந்த ஏரிஸோட நெஞ்சிலுமே குத்திருப்பார். பட் இந்த இடத்துல கத்தியாக புல் பண்ணியிருப்பார், ஏன்னா ஏரிஸ் சாகணும். ஏரிஸ் இஸ் ஜான் விக் எனிமி. ஸோ ஒரே மாதிரி ஃபைட்டிங் ஸ்டைல், ஒரே மாதிரி அவுட்கம், ஆனால் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு மாதிரியும் எனிமிஸ்க்கு ஒரு மாதிரியும் ஜான் விக் ஒரு செம்ம அமைசிங்கான முடிவு எடுத்திருப்பாரு. இதன் மூலிமா ஜான் விக் ஒரு பியூர் அண்ட் பியூர் ஜஸ்ட் கில்லிங் மிஷின் மட்டும் கிடையாதுங்கிறத தெளிவாக ப்ரூவ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, அங்கேருந்து கிளம்பி டேரக்டாக பௌரி கிங்கை மீட் பண்ணுறாங்க. பல வருஷங்கள் கழித்து மேட்ரிக்ஸில் இணைந்த அந்த ஜோடி திரும்பவும் இங்கேயும் ஜாயின் ஆகுது. கேனோரிஸ் அண்ட் ஃபிஷ்போன் மேட்ரிக்ஸ்லேருந்து டேரக்டாக இந்த இடத்துலமே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன காம்போல வந்து ப்ளே பண்ணியிருப்பாங்க. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த பௌரி கிங்கோட கேரக்டர். அவர் நம்ம ஜான் விக்கு ஃபஸ்ட்டு ஹெல்ப் பண்ண வேணாம் தான் நினைப்பாரு, ஏன்னா ஜான் விக்கோட ஃபஸ்ட்டு மீட்டிங் அப்போவே ஜான் விக் இவரை கழுத்தில் குத்திருப்பார். அந்த இடத்துல ஒரு சாய்ஸுமே கொடுத்துருப்பாரு, அதாவது என்னை சுட்டு நீயும் செத்துடலாம், இல்லைனா கழுத்தில் அந்த பிளட் ப்ரெஷரை நீ அழுத்தி பிடிச்சி உயிரோடு இருக்கலாம், என்னை கொண்டுட்டு நீ சாக போறியா இல்லை உயிரோடு இருக்க போறியான்னு சொல்லி அந்த ஒரு ஆப்ஷனை கொடுத்துருப்பாரு. அதே ஆப்ஷனை தான் இந்த இடத்துல திரும்பவும் கொடுக்குறாரு. ஸோ இந்த சாண்டினோ டிஃபீட் பண்ணுறதுக்கு எனக்கு நீ உதவி செஞ்சனா இந்த இடத்த நீயே வச்சிருக்கலாம், நாளைக்கு சாண்டினோ அந்த பவருக்கு வந்தானா இந்த இடத்த உங்ககிட்ட வந்து பிடிக்கப்பான். ஸோ $7 million வேணும்னு சொல்லி என்னை கொண்டுட்டு நீயும் செத்துறாத அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷனை நம்ம ஜான் விக் இந்த ஃபஸ்ட்டு எப்படி பௌரி கிங் கொடுத்தாரோ அதே மாதிரி இந்த இடத்துலையும் கொடுக்குறான்னு சொல்லலாம். இந்த இடத்துல மேட்ரிக்ஸ் கேரக்டர்ஸ் மீட் பண்ணியிருக்காங்க. அப்போ மேட்ரிக்ஸ் ரெஃபரன்ஸ் இல்லைன்னா எப்படி? இது ரெஃபரன்ஸாக எனக்கு தெரியல. பட் இந்த ஷாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பௌரி கிங் பின்னாடி 2 லாக்கர் ஓப்பன் ஆகியிருக்கு. ஒரு பக்கம் ப்ளூ கலர் சம்மந்தப்பட்ட எல்லா பொருட்களும் இன்னொரு பக்கம் ரெட்டாக சம்மந்தப்பட்ட பொருட்களும் இருக்குது. புரியுதா? ஆப்வியஸ்லி ஆஃபியஸ் இந்த மாதிரி ப்ளூ அண்ட் ரெட் பில்ஸ்ன்னு சொல்லி நம்ம நியாயக்கிட்ட கொடுப்பார்ல, அதுக்கான ரெஃபரன்ஸை தான் எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. அந்த ஃப்ரேமிங்கிறது பெர்ஃபெக்டாக பண்ணியிருப்பாங்க, ப்ளூ அண்ட் ரெட்னு சொல்லி பிரிச்சிருப்பாங்க. ஸோ என் கணக்கு அப்படி தெரிஞ்சிச்சு, அதனால ரெஃபரன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அப்படி தெரிஞ்சிச்சுன்னா கிளக்க போடுங்க. ஆச்சோ இந்த இடத்துல ஜீசஸ் சேவ்ஸ்ன்னு சொல்லி எழுதியிருக்கீங்களே, ஜீசஸ் எப்படி காப்பாற்றுவார்னு நினைக்கிறீங்க? இந்த ஷாட்டில் பாருங்க, ஜீசஸ் ஒரு சிலையில் கையில் கன்று கொடுத்துருக்கீங்க. வயலன்ஸை வச்சு தான் வயலன்ஸ் அழிக்க முடியும்னு சொல்லி இந்த இடத்துல பௌரி கிங் ரொம்பவே நம்புறாரு. அதுக்கேற்ற மாதிரி ஜான் விக் கேட்ட அந்த ஸ்டைலில் கன்னுமே கொடுத்து விடுறாரு. ஆனால் $7 million உன் தலைமையில் இருக்கலாம், அதனால் ஒரு மில்லியனுக்கு ஒரு புல்லட்டுங்கிற மாதிரி 7 புல்லெட்டை வச்ச ஒரு சாம்பர் கன்னை பார்த்தீங்கன்னா கொடுக்குறாரு. இது கிம்பர் 1911 சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கிம்பர் 11 வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு புல்லட் மட்டும் ஜாம் ஆகிடுமா. ஸோ அந்த வகையில் நம்ம ஜான் விக் அதை வந்து லோட் பண்ணிவிட்டு
திரும்ப அது லோட் ஆகியிருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செக் பண்ணுவார். இதே மாதிரி படத்தோட மிட் போர்ஷன் ஃபைட்டில் கூட திரும்ப அந்த புல்லட்டை லோட் பண்ணிவிட்டு திரும்ப அது லோட் ஆகியிருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செக் பண்ணுவார். ஸோ ரெண்டு இடங்களில் கிம்பர் 11 கன்னை மட்டும் அவர் திரும்ப லோட் ஆகுதான்னு சொல்லி செக் பண்ணுவார். ஏன்னா உண்மையாகவே ரியல் லைஃப்பில் இந்த கன் வந்து ஜாம் ஆகிடுமா, ஃபர்ஸ்ட் புல்லட்டில் ஜாம் ஆகிடுமா. ஸோ அந்த ரியல் லைஃப் ரெஃபரன்ஸை கூட இந்த படத்தில் சூப்பராக கன்வே பண்ணியிருக்காங்க. பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, பட் பண்ணியிருக்காங்க. சாண்டினோ மியூசியத்தில் தான் இருக்கான், போய் அவனை போட்டுக்கோ அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் நம்ம ஜான் விக் கன்னை வச்சு அந்த கிம்பர் 11 வச்சு மொத்தம் 7 பேரை 7 ஷாட்டில் போட்டு தள்ளியிருப்பார். அந்த 7 புல்லட் கணக்கு கூட அவங்க மிஸ் பண்ணாமல் பார்த்துருக்காங்க பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் என்டர் த டிராகன் ஸ்டேல ஒரு மிரர் ரூம் ஃபைட் வந்து பார்த்தா அமைக்கப்பட்டிருக்கும். இதை டேரக்டர் என்டர் த டிராகன் மாதிரியே இருக்கணும்னு சொல்லி கஷ்டப்பட்டு கிரியேட் பண்ணாராம். அண்ட் இது வரைக்கும் உருவாக்கப்பட்ட ஜான் விக் செட்லேயே இதுதான் நிறைய காசு செலவான ஒரு செட். ஸோ ப்ரூஸ்லிக்கான அந்த ஒரு என்டர் த டிராகன் ரெஃபரன்ஸும் இந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்துல வழக்கம்போல ஒரு ஃபைட் நடக்கும். அந்த ஃபைட்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜான் விக் ஏரிஸை போட்டு தள்ளி அவளை ஃபாலோ பண்ணி வந்து நம்ம சாண்டினாவும் போட்டு தள்ள பார்ப்பேன். ஆனால் அவன் உஷாரா அங்கிருந்து கிளம்பி கான்டினென்டல் கூட வந்துடுவான். கான்டினென்டல் கூட தான் யாருமே போட்டு தள்ளக்கூடாதுல. பட் இந்த இடத்துல நம்ம ஜான் விக் உள்ள வரும்போதே கையில் கன்னோட மட்டும் இல்லாமல் கன்னை ட்ரிகரை ஹோல்ட் பண்ணி தான் வந்துட்டு இருக்காரு. எதில் எவன் வந்தாலும் சுட்டு தள்ளினுங்கிற ஒரு வெறியோட அந்த ட்ரிகரை கையில் பிடிச்சி தான் வந்துட்டு இருக்காரு. வின்ஸ்டனுக்கு புரிஞ்சு போச்சு பைபிளை போட்டு தள்ள போறான்னு. அந்த பக்கம் அந்த சாண்டினாவாச்சும் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும், கொஞ்சம் வாய் உதாரா பேச, ரூல்ஸ் ஆகுது டேஷ் ஆகுதுங்கிற மாதிரி பட்டுன்னு சுட்டு கொண்டு போயிட்டே இருப்பார். ஸோ சாண்டினா மூலியமா நம்ம ஜான் விக் இந்த ரெண்டு முக்கியமான ரூல்ஸுமே பார்த்தீங்கன்னா மெரிட்டாரு. கான்டினேட்டருக்குள்ள யாருமே கொல்லக்கூடாது கொண்டாரு. அதே மாதிரி அந்த மார்க்கரை ஹானர் பண்ணும், அதாவது அதை வேண்டாம்னு சொல்லி ஒதுக்கக்கூடாது. அதே மாதிரி படத்தோட பிகினிங்லே ஜான் விக் அதை ஒதுக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதன் மூலியமா என்ன புரியுது, ஜான் விக் ரூல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே அப்பாற்பட்டவர்னு புரியுது. ஸோ ஜான் விக் ஆப்வியஸ்லி போட்டு தள்ளிட்டு எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி அவருடைய எரிஞ்சு போன வீட்டுக்குள்ளே இருக்க இவர் அவருடைய ஒய்ஃபுக்கு கிஃப்ட் பண்ண அந்த செயினை எடுத்து உட்காந்துட்டு இருக்கும்போது நம்ம ஷேரன் மூலியமா அங்கிருந்து கிளம்பி நியூயார்க் சிட்டியோட அந்த சென்ட்ரல் பார்க்கில் வின்ஸ்டனை மீட் பண்ணுறாங்க. ஸோ வின்ஸ்டன் இப்போதைக்கு நம்ம ஜான் விக்கை எக்ஸ் கம்யூனிகேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ண போறாரு. டெக்னிக்கலாக இதே மாதிரி போன பத்திலுமே நடந்திருக்கும். பெர்கின்ஸை அவர் எக்ஸ் கம்யூனிகேட் அனௌன்ஸ் பண்றது மட்டும் இல்லாம பட்டன் சுட்டு கொண்டிருப்பாங்க. ஆனா ஜான் விக் நம்ம வின்ஸ்டனோட செல்ல புள்ளியாச்சுல. சோ அதனால நீ இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு உனக்கு 1 hour டைம் கொடுக்குறேன். இந்த ஊர்ல இருக்க எந்த ஒரு கான்டினென்டலும் எந்த வகையிலும் உனக்கு ஹெல்ப் பண்ணாதுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. பத்தாத குறைக்கு இவன் சாண்டினோ போட்டு தள்ளி இருக்க அந்த விஷயம் தெரிஞ்சிட்ட அப்புறம் ஹை டேபிள் இவன் தலைமையில இருக்க அந்த $7 million வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஆக்கி $14 million மாத்திட்டாங்க. அதையும் இன்டர்நேஷனல் கான்ட்ராக்டா மாத்தி விட்டு அந்த சமயத்துல உலகத்துல இருக்க எல்லாருமே ஜான் விக்கு தேடி வராங்க. ஜான் விக் தக்கல் எவனாதான் நான் போட்டு தருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதோட அந்த படம் முடியுது. உண்மையிலே செம்ம ஆக்ஷன் பேக்ட் படம். இந்த படத்தில் மட்டுமே 128 பேர் கொண்டு இருக்காருனா யோசிச்சு பாருங்க. இந்த யூனிவர்ஸை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு இந்த படம் மிக முக்கியமான ஆங்கர் பாயிண்டா இருந்துச்சு. செம்ம ஆக்ஷன் பேக்டா இருக்கும். யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, இல்லைன்னா உங்க தலைமையில ஒரு கான்டாக்டை ஜான் விக் பேர்ல ஓபன் பண்ணி விட்டுருவேன் பாத்துக்கங்க. அந்த லைக் பட்டனும் முக்கியம், மறக்காம தட்டி விடுங்க. உங்களை தன்னோட ராசமான விடுதலை பண்ணி இருந்திருக்கேன். ஹேவ் ஃபன் கைஸ், வாட்டா.